நவம்பர் மாதம் 24 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமை. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மாட்சி ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கட்சியாக கொண்டுள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்றுதொட்டே நிலைத்துள்ளீர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். அப்பா, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அப்பா, இன்றைய நாள் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளில் உமது மாட்சியையும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய ஆட்சி உரிமையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய், சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வமாய், அரியணையில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் ஒரு மனதாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, மண்ணுலக அரசருக்கெல்லாம் அரசராயிருக்கின்றவரே, ஓ மகிமையின் பிதாவே, அப்பா, சர்வ வல்லமையுள்ள சகலத்தையும் புதிதாக்குகிற, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிபோல எங்களை பாதுகாக்கிற, எங்களை பராமரிக்கிற, எங்களை தூக்கி சுமக்கிற, சாத்தானின் கோட்டைகளை உடைத்து சாத்தானின் தந்திரங்களை மந்திரங்களை சூழ்ச்சிகளை முறியடித்து பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையினால் வார்த்தையின் வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை பாதுகாக்கிற, எங்களை பராமரிக்கிற உடைய தெய்வீக அன்புக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்றெழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இதோ அப்போ ஏற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருந்தாலும் கூட எங்கள் மீது அன்பு கூர்ந்த, சாவு வாயிலாக எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்த, ஆட்சி உரிமை பெற்றவர்களாக இதோ நாங்கள் உமக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நாங்கள் வாழுமாறு, ஓ உமக்கு ஊழியம் புரியும் குருக்கள் நாங்கள் உம்மண்டை வந்து சேரும்படிக்கு அப்பா, ஆட்சியையும் மகத்துவத்தையும் ஆற்றலையும் என்றென்றும் கொண்டுள்ள மகாபரிசுத்தம் உள்ள தெய்வம் நீர் ஒருவரே அப்பா. அப்பா, தாய் திருச்சபையோடு இணைந்து, தாய் கன்னிமரியாலோடு இணைந்து எல்லா புனிதர் கூட்டத்தினர், ஓ சகல வானத்துதர்கள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள், எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காவல் தூதர்களோடு இணைந்து நாங்கள் உம்மை ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம். ஒரு மனதாய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை, உம்முடைய உன்னத நாமத்தை, உம்முடைய உயரிய நாமத்தை, எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை, விண்ணும் மண்ணும் அடிபணியும் ஒரே நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி. அப்பா, பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான உலகத்திற்குரியவைகளுக்கும் பலவீனத்திற்கும் எங்களுடைய வியாதிகளுக்கும் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்து உடைய தெய்வீக அன்புக்காக உடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமை போல எங்களை ஆளுகை செய்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லையே அப்பா. அப்பா, திருச்சபையின் தலைவராயிருக்கிற, ஓ அப்பா, திருச்சபையின் தலையாயிருக்கிற உம்மை நாங்கள் திருச்சபையாய் ஆராதிக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்கு தலைவராயிருக்கிற, கிறிஸ்து அரசராயிருக்கிற, எங்கள் இதய வேந்தராயிருக்கிற உம்மை நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை ஆளுகை செய்கின்றவர், எங்கள் உடல் உள்ள மாவி ஆன்மா எல்லாவற்றிற்கும் ஓ அப்பா தலைவராயிருந்து எங்களை ஆளுகை செய்கின்றவர், எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரராயிருந்து எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஐயா. ஒரு நாடு, ஓ ஒரு தேசம் எப்படி ஒரு நாட்டு தலைவருடைய, ஒரு அரசருடைய கரத்தில் இருக்கிறதோ அப்படியா எங்களுடைய யாவும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய மணிமுடியை நீர் எங்களுக்கு மணிமுடியாய் சூட்டியிருக்கிறீர். நீர் அரசராயிருந்த பொழுதும் கூட, நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருந்த பொழுதும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய அரசாட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ நீர் பரிசுத்தர், 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ஆட்சி இந்த உலக ஆட்சி போன்றது அல்ல. இந்த உலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் இதோ நீர் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு உம்முடைய காவலர்கள் உமக்காக போராடி இருப்பார்கள். ஆனால் உம்முடைய ஆட்சி இந்த உலக ஆட்சி போன்றது அல்ல என்று சொல்லி இதோ அப்பா உம்முடைய ஆட்சி வேறுபட்ட ஆட்சி, அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் சமத்துவமும் சகோதரத்துவம் நீதியும் உள்ள ஆட்சி. அப்பா, இதோ நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்துல, ஓ எங்களை ஆளுகை செய்கின்ற இந்த பூமியில, ஓ எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ நாட்டு தலைவர்கள் அப்பா லஞ்சங்களோடும் ஊழல்களோடும் அப்பா சமாதானமற்ற சூழல்களோடும் சமத்துவமற்ற சகோதரமற்ற சூழல்களோடும் எங்களை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் நீரோ அப்பா நீதியோடு எங்களை ஆளுகை செய்கின்ற, சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு அன்போடு நீதியோடு நேர்மையோடு அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி, எங்களை சுத்திகரித்து, எங்களை உமக்கூடிய ஜனமாய் மாற்றி, உம்முடைய அன்புனால் உம்முடைய அமைதியினாலும் எங்களை ஆளுகை செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள அரசராயினர் எங்களில் வீற்றிருக்கிறவரே,
நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதித்து பாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கினர் என்று சொல்லி அப்பா, உண்மை ஆகிய உண்மை இந்த உலகத்திற்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீதான் உண்மை. உண்மை நம்புகிற எங்களுக்கு விடுதலை, உண்மை நம்புகிற, உண்மை எங்களுடைய அரசராக ஏற்றுக்கொள்கிற எங்களுக்கு விடுதலை. அப்பா, ஓ, உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்கும் பொழுது, எங்கள் அரசராகிய, எங்கள் இதய வேந்தராகிய உண்மை நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு வாழ்வு உண்டு, எங்களுக்கு மீட்பு உண்டு, எங்களுக்கு இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்திற்கு, வார்த்தையின் வல்லமைக்கு, தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகம், நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகம், ஓ, எங்களுக்குரியதல்லப்பா. நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும், ஓ, இந்த உலகத்திற்குரிய எல்லா விதமான ஓ ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்தாலும் நாங்கள் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. பரலோகம்தான் எங்களுடைய தாய்நாடு என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுப்பதற்காக நன்றி. விண்ணகத்தை சார்ந்தே நாங்கள் வாழ வேண்டும். அப்பா, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய உம்மை நோக்கியே எங்களுடைய கண்களை நாங்கள் பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஓடக்கூடிய பரலோக அக்கியினால் நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி. எங்களை சுற்றிலும், எங்கள் குடும்பத்தை சுற்றிலும், நாங்கள் வாழ்கின்ற எங்கள் இடத்தை சுற்றிலும் உடைய வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, தூய ஆவியனுடைய ஐக்கியின் வல்லமை, ஓ, எங்களை நிரப்புவதற்காக, எங்களுக்கு விடுதலை தருவதற்காக, எங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக, எங்களுக்காக நீர் நியமித்திருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி வல்லமை தருவதற்காக ஓ நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா. ஓ, ஒரு நாளும் ஆண்டவரே தாகத்தோடு ஏக்கத்தோடும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கிற பார்க்கிற நான் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஓ உம்முடைய பரிசுத்த அன்பினால் நிரப்பப்படுவார்களாக, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவார்களாக, தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக, பரலோக உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பல்வேறு விண்ணப்பங்களோடு, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்து உம் முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிரகாசமடைய செய்வீராக. அப்பா, எங்களிடம் அநேக பேர் ஜெபோதவி கேட்டிருக்கிறார்கள், குடும்ப சமாதானத்திற்காக, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நீங்கி, குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தின் ஆவிகள் விலகி, ஓமுடைய தெய்வீக அன்பும் தெய்வீக சமாதானமும் நிலவ வேண்டும் என்பதற்காக வியாதிகள், ஓ, போராட்டி கொண்டிருக்கிற வியாதிகள், வலிகள், குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இழப்புகள், ஏமாற்றங்கள், வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் போராடி கொண்டிருக்கிற ஆள் மனதில் ஒளிந்து கொண்டு, மறைந்து கொண்டு, எங்களுடைய உடலை பலவீனப்படுத்துகிற, உள்ளத்தை பலவீனப்படுத்துகிற, ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத பிசாசுகளுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் சூழ்ச்சிகளும் சபித்து நிர்மூலமாக்கப்பட்டு நித்திய நரகத்துக்கு தள்ளும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு, உடைய வார்த்தையின் வல்லமைக்கு, உடைய தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர், நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர், எங்களுக்கு முன்பதாக வழிகளை உண்டு பண்ணுகிறவர், ஓ அப்பா, கரடு முரடானவைகளை சமதளமாக்குகிறவர், கோணல் ஆனவைகளை நேராக்குகிறவர், ஓ, நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி எங்கள் நம்பிக்கையும் எங்கள் விசுவாசத்தையும் அறிக்கையிட்டும் ஓ இந்த ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ரத்த கோட்டைக்குள்ள, வார்த்தையின் வல்லமைக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம். ஆண்டவரே அப்பா, சமாதானம் உண்டாவதாக, உடைய பரலோகத்தின் பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய நீர் ஓ எங்களுடைய வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டிய கதவுகள் திறக்கப்படும்படி, மூடப்பட வேண்டிய கதவுகள் மூடப்படும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை நாங்கள் ஊற்றி முத்திரையிட்டு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஓ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் எங்களை தூய்மையாக என்ற வார்த்தையின் அபிஷேகம் அப்பா, எங்களுடைய மீட்புக்காக, ஓ எங்களுடைய மீட்புக்காக, ஓ எங்களுடைய பரலோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஓமை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக, ஓ அப்பா, வழி வழியாய் வந்திருக்கிற எங்கள் மூதாதையனுடைய பாவங்கள் இருந்து ஓ எங்களுக்கு விடுதலையாக தரப்பட்டிருக்கிற உடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தின் வல்லம ஓ எங்கள் வீட்டின் நிலை கதவுகள்ல, எங்கள் இருதயத்தின் நிலை கதவுகள் இந்த இரவேல பூசப்படுவதாக, எல்லா சாத்தானின் அந்தகாரங்களும் எல்லா இருளின் ஆதிக்கங்களும் அப்பா எங்களை பலவீனப்படுத்த கொண்டிருக்கிற, பிள்ளைகளுடைய சமாதானத்தை குலைத்துக் கொண்டிருக்கிற, குடும்பங்களில் குழப்பங்களையும் பிரிவுகளையும் பிளவுகளையும் கொண்டு வந்து
நம்முடைய தெய்வீக அமைதியையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்குகிறோம். அப்படி பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுகிறோம் அப்பா. ஓ அப்பா, பரிசுத்தாவியானவர் எங்களுடைய மீட்புக்காக எங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாயிருக்கிற பரிசுத்தாவியானவர், எங்கள் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாயிருக்கிற பரிசுத்தாவியானவர், ஓ எங்கள் உள்ளங்கள், எங்கள் குடும்பங்கள்ல, எங்கள் ஓ குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்கள்ல ஓ அப்பா நிலைநிறுத்தப்படுவாராக. ஓ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமுடைய பரிசுத்தாவியானவர் நாங்கள் ஆளுகை செய்யப்படுவோமாக. எங்கள் சிந்தனை, எங்கள் சொற்கள், எங்கள் செயல்கள், எங்கள் உறவுகள், எங்கள் உணர்வுகள், எங்களுக்கு உண்டானவை யாவும் பரிசுத்தாவியானுடைய ஆளுகைக்குள்ள ஓ அப்பா உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்து முத்திரையிடுகிறோம். ஆண்டவரே, உமக்கு உகந்தவனவையா எங்களை மாற்றுவீராக. உமக்கு உகந்தவையா எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய ஏக்கங்களும் மாறுவதாக. உமக்கு பிரியமில்லாதவைகள் நீர் அருவருக்கிறவைகள் அப்பா எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் இருதயத்தில் ஓ மேலோங்காதபடிக்கு உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது முத்திரையாயிடு வீராக. ஓ அப்படியாக இந்த இரவு வேளையில மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா, வாழ்வின் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், மன பாரங்களோடு, மன சோர்வுகளோடு, பருத்தால் உடக்கம் வராமல் பல்வேறு கவலைகளோடு, கலக்கங்களோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள், எதிர்காலத்தை குறித்த கவலை, கடன் பாரத்தை குறித்த கவலை, விடிந்தால் தேவைகளை எப்படி செய்வது, நிறைவேற்றுவது என்ற கவலையோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகளுக்கு உடைய தெய்வீக சமாதானம், உடைய பிரசன்னம் நிறைவை தருவதாக. இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் இனியும் நீர் நடத்துவீர் என்ற ஒரு நம்பிக்கை அப்பா பிள்ளைகளுடைய இருதயத்தில் உதிப்பதாக. எல்லா இருளும் மறைவதாக. வெளிச்சமாயமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் வருவீராக, பாதையை காட்டுவீராக, அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல்கள் நீர் திறந்து விடுவீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஆராதனை நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்கு ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவே புகழே, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.